கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியும் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு. மாணவர்களுக்கு வழங்க இருந்த முதல்வர் படம் அச்சிடப்பட்ட 3000 நோட்டு புத்தகங்கள் பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை. கீழ்பவானி கால்வாய்க்கான காங்கிரீட் திட்டத்தை கைவிட கோரிக்கை. திட்டத்தை செயல்படுத்தினால் நீராதாரம் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் கவலை. லலிதா ஜுவல்லரி 1000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிப்பு. 1,20,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாக வருமான வரித்துறை தகவல். வளிமண்டலத்தில் நிலவும் சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வரும் 11 தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ரோமில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் 53 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் உலக தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளார் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் 7,500 மக்கள் மருந்தகத்தை காணொலி மூலம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்க உள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய 4 நாடுகளின் தலைவர்கள் மார்ச் மாதத்தில் தொலைத்தொடர்பு மாநாட்டில் கலந்து கொள்ள திட்டமிட்டு உள்ளனர். நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத விஷத்தை பரப்பி வருகிறது என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். மக்கள் குறைகளுக்கு செவி கொடுக்காத அதிகாரிகளை மூங்கில் தடியால் அடியுங்கள் என மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிராக மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாத யாத்திரை மேற்கொண்டார். நடிகரும் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பியுமான மிதுன் சக்கரவர்த்தி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள கன்னியாகுமரி மக்களவை தேர்தலிலும் காங்கிரஸ் களமிறங்குகிறது. சென்னையில் பிரபல நகைக்கடையான லலிதா ஜுவல்லரியில் 1,000 கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் காட்டப்படாத வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4ஆம் தேதி முதல் இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் 1,02,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை, கோவை, திருச்சி, கேரள மாநிலம், திருச்சூர், ஆந்திர மாநிலம் நெல்லூர் மற்றும் ஜெய்ப்பூர், இந்தூர் உள்ளிட்ட 27 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. இதில் கணக்கில் வராத வருவாய் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வருமான வரித்துறை சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கணக்கில் வராத பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவும் போலியான கடன் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகைக்கடை சார்பில் டெபாசிட் செய்யப்பட்ட ஆவணங்கள் போலியானதாக இருக்கிறது என்றும் 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோதனையின் போது கணக்கில் வராத 1,02,00,000 பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கரூரில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி தனிநபர் வீட்டில் சோதனை நடத்திய பறக்கும் படை அலுவலர் விளக்கம் தரக்கோரி கிருஷ்ணராயபுரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் தட்சிணாமூர்த்தி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் பறக்கும் படை அலுவலர் மணிமேகலை சனப்பிரட்டியில் வசிக்கும் கேசவன் என்கிற அதிமுக பிரமுகர் வீட்டில் சோதனை நடத்தி அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த முதல்வர், போக்குவரத்து அமைச்சர் ஆகியோர் படம் பொறித்த 3,030 நோட்டு புத்தகங்களை பறிமுதல் செய்தார். மேலும் இதுகுறித்து ஒரு புகாரையும் பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் அளித்துவிட்டு பறிமுதல் செய்யப்பட்ட நோட்டு புத்தகங்களையும் ஒப்படைத்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி தனிநபர் வீட்டிற்குள் சோதனையிட்டது குறித்து விளக்கம் அளிக்குமாறு
கிருஷ்ணராயபுரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் தட்சிணாமூர்த்தி பறக்கும் படை அலுவலர் மணிமேகலைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மலர்விழி கூறுகையில், தேர்தல் அதிகாரி தட்சிணாமூர்த்தியின் செயல் சரியானது என்றும் மணிமேகலையிடமிருந்து விளக்கம் பெற்ற பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கரூர் மாவட்டம் மங்களப்பட்டி வரை 124 கிலோமீட்டர் செல்லும் கீழ்பவானி கால்வாய் மூலம் 2,07,000 ஏக்கர் விளைநிலங்கள் நேரடி பாசன வசதி பெறுகின்றன. பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிக்கு செல்வதில் தாமதமாவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் கீழ்பவானி கால்வாயை 740 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்த தமிழக அரசும் மத்திய அரசும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த கான்கிரீட் திட்டத்தால் ஈரோடு, கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கீழ்பவானி கரையோரங்களில் உள்ள கழிவுநீர் குட்டைகள் மற்றும் ஏரி குளங்களுக்கு நீர் ஆதாரம் கிடைக்காது என்பதால் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு அருகே உள்ள பெருந்துறை பேருந்து நிலையம் முன்பு 200 மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கான்கிரீட் திட்டத்தை கைவிடாவிட்டால் ஈரோடு மாவட்டம் உட்பட 8 சட்டமன்ற தொகுதியில் ஆளும் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறப்போவதாகவும் விவசாயிகள் அறிவித்துள்ளனர். இப்ப சோலைவனமாக இருக்கின்ற கீழ்பவானி வாய்க்கால் பாலைவனமாக மாறும் இந்த அரசாங்கத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கின்றேன். உனக்கு சோலைவனம் வேண்டுமா அல்லது பாலைவனம் வேண்டுமா? பாலைவனம் வேண்டு மக்களை கெடுத்து குடிநீர் இல்லாமல் தவிக்கின்ற நிலை உருவாகும் சொன்னா நீ காங்கிரஸ் போடு, போட்டால் தடுப்போம் உங்களுடைய கோரிக்கையே. பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதில் முக்கியமான 2 பிரச்சனைகள், ஒன்று வேலை வாய்ப்பு, இன்னொன்று விலைவாசி உயர்வு. பெட்ரோல் வந்து 90 தாண்டி 100 நோக்கம் போயிட்டு இருக்குது. சம்பளமும் வந்து மிக குறைவாக இருக்கும் போது எல்லாமே விலை ஏறும் போது எங்களால் சமாளிக்க முடியாது. சமையல் எரிவாயு வந்து இன்றைக்கு மானியங்களும் இல்லாமல் அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருகிறது. அதேமாதிரி பெட்ரோல் விலை, டீசல் விலை அதிகமாக உயர்ந்துள்ளது. டீசல் விலை, பெட்ரோல் விலை அதிகமாக உயர்ந்த காரணத்தினால் அத்தியாவசிய பொருட்களோட விலையும் அதிகமாக விலையேற்றத்துக்கு உள்ளாகுது. இதை சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாங்கள் போட்டது தான் சட்டம் அப்படின்னா மக்களை கேட்டு எதுவுமே நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்களே. மக்களுடைய ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு, மக்களுடைய வரி வேணும், எல்லாமே மக்களது வேணும். ஆனால் மக்களுடைய கருத்தை கேட்டு நீங்கள் ஆட்சி பண்ண மாட்டீங்களா? மக்கள் பிரச்சனை இல்லை, அரசியலை தான் முக்கியமாக கருதுறாங்க. மக்கள் தேவையை பற்றி யாரும் முக்கியமாக கருதலை. மக்களுக்காக வேண்டிய என்ன செய்ய வேண்டுமோ இந்த சர்க்காரம் ஏதோ பொது தொண்டு எடுக்கலை. கூலி செய்கிறேன் நாங்கள், கூலி செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் எனக்கு கூலினா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போகிறேன். மறுநாள் போகிறதுக்குள்ளே அது காலி ஆகிடுது. பெட்ரோலுக்கே இப்படி போனால் மீதி இருக்கிற ஒரு 100-150 வந்து காய்கறிகள், இன்னும் அத்தியாவசிய தேவைகள், வீட்டுக்கு தேவையானது, இன்னும் குழந்தைகள் படிப்பு செலவுக்கு தேவையானது, இப்படி எல்லாத்துக்குமே நெருக்கடி கொடுத்துட்டு யார் மட்டும் வாழ்ந்துட்டுருக்குறான். இருக்கிறதெல்லாம் தனியார் மயமாயிருச்சு. பெட்ரோல் விலை என்னென்ன இருக்குது? இன்றைக்கி 95 ரூபா வாங்குறாங்க இன்னும் ஒரு லிட்டருக்கு. டீசல் விலை ஏறிடுச்சு. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றினீங்கன்னா இருக்க பொருள்லாம் விலை ஏறிடுச்சு. முடிஞ்சு எல்லாத்தையுமே பொது உடைமை ஆக்கிட்டா தனியார் மயமாகிறது. ஒரே ஒரு முதலாளிக்கு உண்டு கொடுத்து வாழ்கிறதுக்கு பதிலாக எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. வர்றவங்க வாங்குறதுக்கு சிறப்பு போகிறாங்க. குறைவான காசுக்கு வாங்க முடியல. அவங்க அதிகமான விலைக்கு விற்கிறதால குறைஞ்ச பொருளை வாங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாங்க. காய்கிலோ 1 கிலோ வாங்குறவங்க 1/2 கிலோ வாங்குறாங்க. பொது சாமானியப்பட்ட மக்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு எல்லாமே தலைக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. இப்படி இருக்க காலகட்டத்தில் மக்கள் இன்னும் பெரிய செலவில் வரணும், எதுவும் செய்யணும், மக்கள் நல்லா நடக்கணும் அப்படின்னு வச்சாக்க ஆட்சி மாற்றம் ஏற்படணும். கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 80 மேற்பட்ட கற்றாழை மற்றும் கள்ளி செடி வகைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகரில் உள்ள பிரையண்ட் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் 80 மேற்பட்ட கற்றாழை மற்றும் கள்ளி செடி வகைகள் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. பல வகை கற்றாழை கள்ளி செடிகள் தொட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த கற்றாழை மற்றும் கள்ளி செடிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் புல்வெளி சதுப்பு நிலங்களே 40 ஆண்டுகளுக்கு முன்னர் அதிகம் காணப்பட்டன. ஆனால் வணிக நோக்கத்தோடு குங்குலியம், சவுக்கு மற்றும் பைன் மரங்களை அரசே நடவு செய்து மலைப்பகுதிகளில் பல்லுயிர் சூழலை மொத்தமாக கெடுத்துவிட்டதாக தொடர் புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. 40 ஆண்டுகளில் 60% வரை புல்வெளிகள் அழிந்துவிட்ட நிலையில் மேல்மலை பகுதிகளில் மீதமாக 40% உள்ள புல்வெளிகளிலும் சவுக்கு மரங்கள் அதிகம் அடர்ந்து பரவி மீதமுள்ள புல்வெளிகளையும் அழிக்க துவங்கியுள்ளன. எனவே சவுக்கு மரங்களை அகற்றி புல்வெளிகளை மீட்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள் அரசு தேயிலை தோட்டங்களில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக ஆமைக்குளம் பகுதியில் வசிக்கும் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள் சிவன், மன்மதன், ரதி ஆகியோர் குறித்த புராணம் தொடர்பான கதையை காமன் கூத்து என்ற நிகழ்ச்சி வடிவாக ஆண்டுதோறும் தவறாமல் நடத்தி வருகின்றனர். சிவன், அவரது மகள் ரதி, விஷ்ணு மகன் மன்மதன், நாரதர் உள்ளிட்ட கடவுள்களை கொண்டு இந்த காமன் கூத்து நடத்தப்படுகிறது. புராண கதையை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் காமன் கூத்து விடிய விடிய நடத்தப்பட்டது. இந்த கூத்தில் கடவுள் வேடமிடுபவர்கள் விரதமிருந்து மிகுந்த கடவுள் நம்பிக்கையோடு பங்கெடுப்பர். தொடர்ந்து 29வது ஆண்டாக இந்த கூத்து நடத்தப்பட்டு வருகிறது. ஊர் மக்கள் விடிய விடிய விழித்திருந்து இந்த கூத்தை கண்டு ரசித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கீழ வடக்குறை ஊராட்சிக்கு உட்பட்ட தைலாரம்மன் மலைக்கோவிலின் கீழ் உள்ள சாலையில் ஊராட்சி நிர்வாகம் கூட்டிய குப்பை தீப்பற்றியதால் மூலிகை செடிகள் மரங்கள் எரிந்து நாசமாகின. எனவே கீழ வடக்கரை ஊராட்சி நிர்வாகம் மலை அடிவாரத்தில் உள்ள சாலையில் குப்பைகளை கொட்டி தீ வைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் துடியலூர் அருகே பன்னிமடையில் கடந்த 2019 மார்ச் மாதம் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சந்தோஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டு வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் விசாரணையின் முடிவில் 2020 டிசம்பர் 27ஆம் தேதி குற்றவாளி சந்தோஷ்குமாருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இதில் தொடர்புடைய மற்றொரு நபர் யார் என்பது குறித்து துடியலூர் மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிரகாஷ், சிவஞானம் ஆகிய இருவரும் பன்னிமடை கிராமத்தில் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பூண்டு பயிர்களின் கோடைக்கால நடவு பணிகள் விரைவில் துவங்கப்பட உள்ளன. இதற்கான மேட்டுப்பாளையத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பூண்டு விதைகளை பூர்த்தி செய்யும் பணிகள் துவங்கப்பட்டு உள்ளன. ஏற்கனவே சிங்கப்பூர் ரக பூண்டு நடவு செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் தற்போது மேட்டுப்பாளையம் ரக விதைகள் நடவுக்கு தயார்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்காசி சாலையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் மத்திய இணைச் செயலாளர் வி கே சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ராஜபாளையம் தொகுதி பொறுப்பாளரும் நடிகையுமான கௌதமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் வி கே சிங் பேசும்போது, எதிர்க்கட்சிக்கு ஈடாக அனைத்து சித்து வேலைகளையும் நாம் செய்ய வேண்டும், பணத்தின் சக்தியை உபயோகப்படுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்றாலும் நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார். This is Kali Yuga. This is not Satya Yuga. People will use saam, daam, dandate. They will use every possible means against you. So if we have to win, we must ensure that we do the same. எல்லா சித்து வேலைகளையும் நம்ம பண்ணணும். எதிர்கட்சிக்காரர்கள் அனைத்து வேலைகளையும் செய்வார்கள். சாம் தாம் தண்டு பேதுவாங்க. அதாவது மணி போவர் யூஸ் பண்ணு, கொலை பண்ணணும்னா கூட பண்ணு, என்ன வேலைகளை கொண்டு நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா அப்படிலாம் செய்யறதுல நம்ம வெற்றி பெறுவது கஷ்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலை செம்மேடு அருகே தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் போலீசார் அந்த வழியாக சென்ற வாகனங்களை சோதனை செய்தனர். அப்போது திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு சென்ற ஒரு காரை மடக்கி சோதனை செய்ததில் அதில் சென்னையைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் நரசிம்ம ஹரி என்பவர் 198,000 ரூபாய் எடுத்துச் சென்றுள்ளதை கண்டனர். இதையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் இப்பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர்.
திருவண்ணாமலை போலூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் தமிழக தலைவர் எல் முருகன் கலந்து கொண்டார். இதற்காக போலூர் பைபாஸ் சாலையிலிருந்து தனியார் கல்லூரி வரையில் எல் முருகனுக்கு சுமார் 50 அடியில் பிரம்மாண்ட பேனர்கள் வைக்கப்பட்டு வழி நெடுகிலும் பாரதிய ஜனதா கட்சியின் கொடிகள் கட்டப்பட்டு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கான செலவினங்களை தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும் இதற்காக உரிய அனுமதி பெறவில்லை எனவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து கடம்பூர் மலைப்பகுதிக்கு செல்லும் பேருந்துகளில் பயணிகள் கூட்டம் மிகவும் அதிகமாக இருப்பது வழக்கம். இந்நிலையில் பேருந்தில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் ஏறியதால் பேருந்தின் உள்ளே நிற்கக்கூட இடமில்லாத நிலையில் பயணிகள் பின்பக்க வழியாக பேருந்தின் மேற்கூரையில் ஏறி பயணித்தனர். இதை அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் செல்போனில் படமாக்கி வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. திருவையாறில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய வாகன சோதனையில் லாரியில் எடுத்து வரப்பட்ட 80,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வாகன சோதனையின்போது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்து திருவையாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நகைக்கடன் தள்ளுபடியில் அதிமுகவினருக்கு முன் தேதியிட்டு நகைக்கடன் வழங்கியதாக கூறி திமுக மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தலைக்காடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அதிமுக அரசு அறிவித்த நகைக்கடன் தள்ளுபடியை அதிமுகவினருக்கு மட்டும் முன் தேதியிட்டு வழங்குவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தலைக்காடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு திமுகவினர் மற்றும் விவசாயிகள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள மஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் வனசரகர் பாலமுருகன் தேனி வைகை அணையில் பணியாற்றி வந்தார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த பாலமுருகன் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை அருகே உள்ளவர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தபோது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சானார்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகூர் தர்காவுக்கு அருகே உள்ள சையது பள்ளி குளத்தின் சுவர் இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பழமை வாய்ந்த ஆண்டிக்குளம் என்று அழைக்கப்படும் சையது பள்ளியின் குளத்தில் மழை நீர் நிரம்பி வழிந்தது. இந்நிலையில் திடீரென குளத்தின் மேற்குப்புற சுவர் சரிந்து விழுந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் அந்த சாலையின் போக்குவரத்தை அடைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூங்கில் தடுப்புகள் கொண்டு அடைத்தனர். எனவே அதிக வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை என்பதால் உடனடியாக குளத்தின் செப்பனிடும் பணியை தொடங்க வேண்டுமென இஸ்லாமியர்கள் கோரி வைத்துள்ளனர். நல்லா கேட்கிறாய்யா டிடிஎலு. அதெல்லாம் ஹலோ, இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க கிடைக்கலாம். ஐ டோன்ட் நோ, வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சது தான் கண்டுபிடிச்சேன். சத்தியமாக நான் இல்லைண்ணா. யார் எது அதுக்கிட்ட? பாரதியா? தெரியல. பிரையன் அண்ட் ஜான் தான் அந்த கண்டுபிடிச்சாங்க, வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சாங்க. பிரையன் அண்ட் ஜான் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சாங்க. பிரையன் ஆக்டன் அண்ட் ஜான் கோ.
நாய்கள் துரத்தியதால் கிணற்றில் தவறி விழுந்த மான்குட்டியை இளைஞர் ஒருவர் உயிருடன் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். திருப்பூர் மாவட்டம் காசி கவுண்டன் புதூர் வனத்திற்குள் இருந்து வழி தவறி வந்த 8 மாதங்களேயான மான்குட்டியை நாய்கள் துரத்தியதால் 120 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தது. கிணற்றில் சுமார் 60 அடிக்கு தண்ணீர் இருந்ததால் உயிருக்கு ஆபத்தின்றி தப்பிய மான் தண்ணீரில் தத்தளித்து வந்தது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இரவு நேரத்தில் இவ்வளவு ஆழத்தில் இறங்கி மானை காப்பாற்றுவது ஆபத்தானது என கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த் என்ற இளைஞர் இருளை பொருட்படுத்தாமல் தனியொருவனாக கிணற்றில் இறங்கி மான்குட்டியை உயிருடன் மீட்டார். இதனையடுத்து கால்நடை மருத்துவமனையில் மானுக்கு சிகிச்சை அளித்து மீண்டும் அதே பகுதியில் உள்ள காட்டில் விடப்பட்டது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மன் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு கோவிலில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூச்சொரிதல் விழாவையொட்டி அதிகாலை விக்னேஸ்வரா பூஜை, வாஸ்து, சாந்தி அங்குரார்பணம் உள்ளிட்ட பூஜைகள் அம்மனுக்கு நடைபெற்றது. விழா ஏற்பாடுகள் கோவில் இணை ஆணையர் தலைமையில் நடைபெற்றது. கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக சித்திரை தேரோட்டம் விழா ரத்தானது குறிப்பிடத்தக்கது. கரூர் பனையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் கடந்த 2014 கரூரில் செயல்படும் தனியார் வங்கியில் 26 லட்சம் ரூபாய் விவசாய கடனாக பெற்றிருந்தார். இதையடுத்து கொரோனா காலத்தில் போதிய வருவாய் கிடைக்காமல் வட்டி செலுத்தாததால் அவரை வங்கி ஊழியர்கள் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து சின்ன தாராபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆண்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பளித்ததால் நிச்சயம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் உறவினர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 60 கிலோ எடையுள்ள வெண்கல சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் உள்ள குளத்துப்பாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையின் போது அவ்வழியே வந்த வாகனத்தில் உரிய உரிமம் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 60 கிலோ வெண்கல சிலைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் திருப்பூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பேருந்து நிலையத்தில் சாக்கடையிலிருந்து ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. உடலை மீட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் உயிரிழந்த நபர் மதுபோதையில் சாக்கடையில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திருச்செந்தூரில் வாக்காளர்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு குறும்படங்கள் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. அதிநவீன மின்னணு வீடியோ மூலம் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனை திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தனப்பிரியா பார்வையிட்டு பொதுமக்களுக்கு விளக்கமளித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மகளிர் திட்டம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் மற்றும் தீர்மானம் நிறைவேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேரூராட்சி செயல் அலுவலர் பொன்னுசாமி மற்றும் மகளிர் திட்ட சமுதாய அமைப்பாளர் சுதா பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தீர்மானத்தில் அனைவரும் வாக்களிப்போம், ஜனநாயகம் காப்போம், என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. ஜனநாயகம் காப்போம் என்று எழுதப்பட்ட பெயர் பலகையில் செயல் அலுவலர் பொன்னுசாமி மற்றும் சமுதாய அமைப்பாளர் மற்றும் குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் கையெழுத்திட்டு திரளாக கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயலில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை முறியடித்து தமிழகத்தை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்ற வேண்டும் எனவும், அடுத்து வரும் அரசு ஜனநாயகத்தை காக்கக்கூடிய அரசாக அமைய வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த அரசை விமர்சிப்பவர்கள் தேச விரோத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுவதாகவும், நமது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியும் போலீசாரும் தீர்மானிப்பதாகவும் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டினார்.
புதுச்சேரி மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டுமென மத்திய அரசிடம் பலமுறை வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மாநில அந்தஸ்து பெற்றால் மட்டுமே 90% நிதியை பெற்று மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் எனவும் நாராயணசாமி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் அருகே லெக்கானப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மாதிரி வகுப்பு விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டது. மாணவர்களை கொண்டு நடத்தப்பட்ட இந்த வாக்குப்பதிவு வீடியோவானது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மாதிரி வாக்குப்பதிவின்போது மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டதாகவும் 18 வயது பூர்த்தியடைந்தவுடன் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். பல்வேறு பிரச்சனைகள் தொழிற்சங்க அதாவது இலங்கையின் நுவரெலியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ராணுவ மயமாக்கலை கொண்டு வந்ததன் மூலமே யுத்தம் ஏற்பட்டதாகவும் தற்போது தோட்ட தொழிலாளர்களை நசுக்க பெரு நிறுவனங்களும் அரசும் முற்படுவதாகவும் தெரிவித்தார். மலையக பெருந்தோட்டங்களை ராணுவத்தினர் வசம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை என்றும் அனுமதிக்கப் போவதில்லை என குறிப்பிட்ட அவர் அவ்வாறு செய்தால் தொழிற்சங்கங்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். ராணுவம் இப்பொழுது பரிபாலனத்தை எடுத்திருப்பதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் கூம்பு வடிவ ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது. ஜாதி மதம் இனம் மொழி பிறப்பு குறித்த பேனர்கள் போஸ்டர்கள் இடம்பெறக்கூடாது. அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாதவாறு கூட்டம் நடத்த வேண்டுமென தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சாலை நடுவில் தடுப்பான்களில் கொடிகள் ஏதும் கட்டக்கூடாது. கூட்டம் முடிந்த 2 மணி நேரத்தில் அனைத்தையும் அகற்ற வேண்டும் எனவும் ஓமலூர் உட்கோட்ட காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே காட்டிநாயன பள்ளியை அடுத்த பூசாரிப்பட்டி பகுதியில் வித்தியாசமான முடி அலங்காரத்துடன் 15 வயது மதிக்கத்தக்க சிறுவன் சென்றுள்ளார். சிறுவனை பார்த்த காவல் ஆய்வாளர் கணேஷ்குமார் அருகிலிருந்த சலூன் கடைக்கு அழைத்துச் சென்று அந்த சிறுவனுக்கு சீராக முடித்திருத்தம் செய்து அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்வால் அச்சமடைந்த சிறுவன் தேம்பி அழுதவாறு காதிலிருந்த கடுக்கனை கழற்றிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து காணாமல் போனார். இந்த நிகழ்வை அந்த பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்கள் வந்து பார்த்து சிறுவர்களுக்கு அறிவுரை வழங்கினர். சீர்காழி அருகே திருவன்காடு புதன் ஸ்தலத்தில் இந்திர பெருவிழாவை முன்னிட்டு தெப்போற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள அரசர்குளம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமிக்கு அறந்தாங்கி மாணிக்கம் குடியிருப்பைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற 23 வயது இளைஞர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் அஜித்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டத்தில் மாசி மாதம் தொடங்கியதிலிருந்து பனிமூட்டம் பரவ தொடங்கியது. இந்நிலையில் இன்று தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி மொரப்பூர் அரூர் நகரம் பெத்தூர் கொளக்கம்பட்டி சின்னாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. சூரியன் உதயமாகி காலை 8 மணி ஆகியும் பனிமூட்டம் குறையவில்லை. சாலையில் எதிரே வரும் ஆட்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் சாலையில் வரும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றன. இந்த கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1.5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை பிரிவினர் பறிமுதல் செய்தனர். புதிய வேளாண் திருத்த சட்டத்தில் என்ன குறை என்பது குறித்து யாரும் கூற மறுக்கின்றனர் என்று மத்திய இணையமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார்.
சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சி சார்பில் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்த மூர்த்தி என்பவர் தனக்கு சீட் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் வாக்கு சேகரித்து வருகிறார். இது பொதுமக்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதா பிரியா தலைமையில் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஓமலூர் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் திருமண மண்டபங்களில் அரசியல் கட்சியினர் விருந்து நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டது. வேறு நிகழ்ச்சிகளின் பெயரில் விருந்து வைத்தாலோ மக்களை அழைத்து பரிசு பொருட்கள் கொடுத்தாலோ கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் ஹோட்டல்களில் தங்கும் வெளி மாவட்ட வெளி மாநில நபர்கள் குறித்த விவரங்களை போலீசாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மன் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு கோவிலில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூச்சொரிதல் விழாவையொட்டி அதிகாலை விக்னேஸ்வரா பூஜை, வாஸ்து, சாந்தி அங்குரார்பணம் உள்ளிட்ட பூஜைகள் அம்மனுக்கு நடைபெற்றது. விழா ஏற்பாடுகள் கோவில் இணை ஆணையர் தலைமையில் நடைபெற்றது. கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக சித்திரை தேரோட்டம் விழா ரத்தானது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே முஸ்லீம் தெருவைச் சேர்ந்தவர் சாதிக். இவர் வைக்கோல் ஏற்றி சென்ற மினி டெம்போ அதிக வெயில் காரணமாக இன்ஜினில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இந்நிலையில் தீ வைக்கோலில் பரவி கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் மினி டெம்போ முற்றிலும் எரிந்து நாசமானது. இதுகுறித்து சூலகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. லத்துவாடி அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் தொடங்கிய மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஆண்கள் பெண்கள் கல்லூரி மாணவ மாணவியர் என 600 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கிக்கொண்ட லாரி ஓட்டுநர் கோவிந்தன் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் கடுமையாக போராடி கோவிந்தனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து கந்தர்வகோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் தமிழக ஆந்திர எல்லையான கிறிஸ்டியான்பேட்டை சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்ட 150,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெங்கடையா என்பவர் நெல்லூரிலிருந்து வேலூர் நோக்கி ஆந்திர பதிவெண் கொண்ட காரில் கொண்டு வரப்பட்ட பணத்தை உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது.